தீர்மானிச்ச கதை உங்களுக்கு தெரியும். 64 திருவிளையாடல்கள்ல ஒரு திருவிளையாடலா இது சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட மாணிக்கவாசகருடைய வரலாற்றோடையும் இதை தொடர்பு படுத்தி பேசுவாங்க. மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த 9, 10 நூற்றாண்டு தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு சைவ சமய பற்றாளர். உங்களுக்கு தெரியும் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருவாகாதார் உருவாசகத்திற்கு உருவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி ததும்பிய பாடல்களை பாடியவர். 8ஆம் திருமுறையாக அவருடைய அந்த திருவாசகம் சேர்க்கப்பட்டது. அவர் வாழ்ந்த பிறந்து வாழ்ந்த பகுதி வந்து திருவாதூர், திருவாத ஊரர் என்றுதான் அவருடைய பெயர். புராணத்தில் அரிமர்த்தன பாண்டியன் என்ற பாண்டிய மன்னர் கீழே அவர் மந்திரியாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ராஜசிம்மன் என்ற பாண்டிய மன்னன் 1920 ஏடி என்று சொல்லக்கூடிய காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர் கீழே அவர் அமைச்சராக இருந்திருக்கலாம். அவர் வந்து ஒரு அமாத்திய பிராமணர் குலத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவர் அமைச்சராக இருக்கின்ற போது குதிரை வாங்குவதற்காக நிறைய பணத்தை அரசாங்க பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் தொண்டி ஏரியா தொண்டி பகுதியில் தான் அந்த கடலில் அரபிய நாட்டிலேருந்து குதிரைகள் வந்து இறங்கும். ஒன்று தொண்டியில் இறங்கும், இன்னொன்று காயல்பட்டினம் பகுதியில் திருநெல்வேலி காயல்பட்டினம் பகுதியில் இறங்கும். அது கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்த அரபு குதிரைகள் தான் அரபு நாட்டு இஸ்லாமியர்கள் தான் குதிரைகளை கொண்டு வருவாங்க. அவங்க பழைய குதிரைகளையும் தொத்தல் குதிரைகளையும் கொண்டு வருவாங்களாம். இங்கே பாண்டிய நாட்டில் மன்னர்களுக்கு குதிரை எப்படி பராமரிக்கிறது அதுக்கு எப்படி உணவு கொடுக்கறதுன்னு தெரியாதான். அதனால் வந்து கொஞ்ச நாளில் நிறையா குதிரை செத்து போவோமா, திருப்பி திருப்பி நிறைய குதிரை வாங்குவாங்களாம். அதனால் அவங்களுக்கு நல்ல குதிரை வணிகம் அரேபிய நாட்டிலேருந்து நிறையா நடந்ததாக ஒரு குறிப்பு பின்னாடி இருக்குது. இன்னும் அது மாதிரி ஒரு தொண்டி பகுதியில் கடல் கரையில் குதிரை வாங்க போனவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அறந்தாங்கிக்கு பக்கத்தில் திருப்பெருந்துறை என்ற அதுக்கு பேர். அவனுடைய இன்றைய பெயர் ஞாபகம் திருப்பெருந்துறை என்று ஞாபகம் தான் வந்து சொல்கிறேன். திருப்பெருந்துறை பழைய பேர், இன்றைக்கி அது வேறு இல்லை சார் சொல்லுவாங்க, இருங்க ஞாபகம் சொல்கிறேன். அங்கே போய் அது அங்கே இறைவனை அவர் நேரடியாக பார்த்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க. சக்தி பீடம்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி சக்தி பீடம்னு சொல்கிறாங்களோ அந்த சக்கரம் போட்டு இன்றைக்கி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம்னு சொல்கிற மாதிரி அங்கே உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் போய் இறைவனை நேரில் பார்த்ததுனால அங்கேயே தங்கி கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவார். இவர் கொண்டு போன பணத்தை பூரான் அங்கே கோயில் கட்டிடுவார். ரொம்ப நாளாக வரலன்ன உடனே அவங்க இப்போ பாலிடிக்ஸ் தெரியும்ல, ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி போட்டு கொடுப்பாருன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாங்க ராஜாட்ட, நீங்கள் கொடுத்த பணத்தையெல்லாம் அவர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால் அவர் இங்கே குதிரை வராதுன்ன உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்புவார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வருவார். அந்த சிவபெருமான் நீ கவலைப்படாத போ, உடனே நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். வந்த உடனே எங்கே குதிரைன்ன உடனே குதிரைகள் இப்போ இரவு வரும் அப்படின்னு சொல்லிடுவார். இரவில் என்ன பண்ணுவார், சிவபெருமான் குதிரைகளை கொண்டு வந்து ஏற்கனவே இருந்த குதிரை லாயத்தில் இந்த புதிய குதிரைகளை கொண்டு வந்து கட்டிடுவார். அது என்னாகும், நரியாக மாறிடும். ராத்திரியில் மாறி ஊழையிடும், ஏற்கனவே இருந்த குதிரைகளை கடிச்சிடும். இது எதுக்காகன்னா இவருக்கு பாண்டிய அரசன் மாணிக்கவாசகருக்கு கொடுத்த தண்டனைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி நிறைய பரிய நரியாக்குனதாகவும், பிறகு அவங்க வந்து பார்த்தா ராஜா வந்து பார்க்கும்போது குதிரையாக இருக்கும், போயிட்டால் அது நரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க.